நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை பற்றி தான் இந்த வீடியோவில் போறோம் வாங்க பார்க்கலாம் உங்களுடைய குறும்படம் எந்த மொழியில் வேணாலும் இருக்கலாங்க ஆனால் இங்கிலீஷில் கண்டிப்பாக சப்டைட்டில் இருக்கணும் முதல் பரிசு பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ரெண்டாவது பரிசு ஒன்றரை லட்சம் ரூபாய் மூன்றாவது பரிசு ஒரு லட்ச ரூபாய் ட்ராஃபி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுக்குறாங்க யார் போட்டியிடலாம் இந்தியர் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரே ஒரு என்ட்ரி தான் அலௌடு குறும்படம் எந்த ஒரு சோசியல் மீடியா சைட்லேயும் இருக்கக்கூடாதுன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ணுறவங்க கவர்மெண்ட் ப்ரூஃப் எதையாச்சும் அட்டாச் பண்ணணும் ரெண்டாவது என்ட்ரி ஃபீ என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது ஜீரோ காஸ்ட் தான் அதனால கவலைப்பட தேவையில்லை மூணாவது தீம் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம் மனித உரிமை இதை பற்றி தான் இருக்கணும் நான்காவது லாங்குவேஜ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்த லாங்குவேஜில் வேணாலும் இருக்கலாம் பட் இங்கிலீஷில் செப்பரேட்ல இருக்கணும் ஐந்தாவது டியூரேஷன் மூணுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள உங்களோட குறும்படங்கள் இருக்க வேண்டும் ஆறாவது ஃபிலிம் ஃபார்மெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிபிக்குள்ளே தான் இருக்கணும் எந்த டிவைஸில் வேணாலும் நீங்கள் கேப்சர் பண்ணியிருக்கலாம் உங்களோட குறும்படங்களை அதாவது டிஎஸ்எல்ஆர் கேமராலையும் எடுக்கலாம் மொபைல்லேயும் எடுக்கலாம் ஆனால் ஷார்ட் ஃபிலிம் எம்பி ஃபோர் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் ஃபுல் ஹெச்டியில் இருக்கணும் ஏழாவது டைட்டில் அண்ட் கிரெடிட்ஸ் டைட்டில் அண்ட் கிரெடிட்ஸ் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் எட்டாவது ஜூரி ஜூரிஸ்னால் மின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஒன்பதாவது வந்து அப்ளை பண்ண நபர்கிட்ட தான் அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பத்தாவதில் நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேம் உங்களோட அப்பா நேம் அதே மாதிரி நீங்கள் என்ன ரெசிடென்ட் அப்படின்னு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் பதினோராவதுல லாஜிங் அண்ட் போர்டிங் சொல்லியிருக்காங்க அதாவது மூணு டாப் த்ரீ வின்னர்ஸ்க்கு வந்து டெல்லிக்கு போகிற மாதிரி இருக்கும் டெல்லியோட அப் அண்ட் டவுன் காஸ்ட் எல்லாமே அவங்களே இது பண்ணிப்பாங்க மாதிரி கேப் சார்ஜ் நீங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தங்குற செலவு அவங்க பாத்துக்க மாட்டாங்க நீங்க தான் பாத்துக்கணும் அதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்பர் லெவனில் அடுத்து உங்களோட குறுமுடத்தை எப்படி அப்லோட் பண்றதுன்னு போகிறோம் த்ரூ கூகுள் டிரைவாக நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஹார்ட் காப்பி எதுவுமே அவங்க கேட்கல சாஃப்ட் காப்பி மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸோ நீங்க கூகுள் டிரைவிலே அக்சஸ் பண்ணிக்கலாம் டைட்டில் வந்து ஷார்ட் ஃபிலம் அவார்ட் டூ ஜீரோ ஒன் இதே நீங்க கொடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பெயர் உங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பெயரை சொல்லி நீங்கள் இமெயில் அனுப்பலாம் என்ஹெச் ஆர்ஷி ஷார்ட் ஃபிலிம் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு மெயில் அனுப்பும்போது உங்களோட போஸ்டல் அட்ரஸ் டெலிஃபோன் அண்ட் மொபைல் நம்பர் தெளிவாக நீங்க கொடுத்துருக்கணும் அடுத்தது மோட் ஆஃப் டிஸ்ப்ளேச் கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கூகுள் டிரைவ்லன்னா நீங்கள் போட போகிறீங்க அதனால் ஆன்லைன் தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்ஸ் வந்து ஃபிஃப்டீன் அக்டோபர் டூ ஜீரோ டூ ஒன் ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனிங் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க எங்கே வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் இந்த குறும்படம் அனுப்பிச்ச குறும்படத்தை நீங்கள் ஃபர்தர் வேறு ஏதாவது ஷார்ட்னம் ஃபெஸ்டிவல் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்வாலிட் என்ட்ரிஸை பற்றி பார்க்கப்றோம் இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது தெளிவாக ஃபில் பண்ணணும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்திங்கன்னா உங்களுக்கு இன்வேலிடாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து எதில் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டப்யூ டாட் என்ஹெச்ஆர்சி டாட் என்ஐசி டாட் இன் இந்த மின்னஞ்சலில் தான் சாரி இந்த வெப்சைட்டில் தான் உங்களோட ரிசல்ட்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து போஸ்டர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டாப் த்ரீயில் வராங்க இல்லையா அவார்ட் கேட்டகிரியில் அது வந்து அவங்க மெயில் மூலமாக சொல்லுவாங்க இந்த அவார்டு உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்டலாம் வந்து கலர்டு போஸ்டர் வாங்குகிறாங்க ஏ த்ரீ சைஸில் போஸ்டர் வாங்குவாங்க அதே மாதிரி டைட்டில் ஆஃப் த ஃபிலிம் தீம் வந்து ப்ரீஃபாக நீங்கள் எலாப்ரேட் பண்ணி சொல்லியிருக்கணும் மாதிரி யார் யார் நடிச்சது க்ரூ மெம்பர்ஸ் யார் எல்லாமே மெயில் மூலமாக கேட்பாங்க நீங்கள் கேட்குறப்ப அதை கொடுத்தா போதும் இப்போ கொடுத்துருக்குற ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணி அனுப்புறதுன்னு பார்க்கலாம் ஃபார்மை வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெளிவாக மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல் என்ஸ் ஆர் டு பி மேட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் இதில் வந்து உங்களோட நேம் வந்து கேப்ஸில் அதே மாதிரி ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் நேம் ஃபாதர் நேம் அப்படின்னா மதர்ஸ் நேமை கொடுத்துருங்க நேஷனாலிட்டி இந்தியன் தான் ஸோ இந்தியன் கொடுத்துருக்குங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி என்னென்ன சப்மிட் பண்ண போகிறீங்க ஆதார் கார்டாக ஓட்டியா பேன் கார்டாக டிரைவிங் லைசன்ஸாக இல்லைனா அதர் வேலிட் கவர்மெண்ட் ப்ரூஃபாக இதில் எதுவும் ஒன்று டிக் மார்க் பண்ணிட்டு உங்களோட ஆதார் கார்டை சப்மிட் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க அடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க வித் டெலிஃபோன் வந்து இமெயில் அதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த பாக்ஸில் நெக்ஸ்ட் வந்து ஆக்குபேஷன் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒர்க் பண்றீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடண்ட்னு சொல்லிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டைட்டில் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம் கேட்டுருக்காங்க உங்களோட குறும்படத்தோட டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்தது தீம் அண்ட் சினாமசிஸ் கேட்குறாங்க இதை வந்து செப்பரேட் ஷீட்டில் அட்டாச் பண்ணிக்கோங்க உங்களோட ஷார்ட் ஃபிலிமோட தீம் என்ன என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது வந்து செப்பரேட் ஷீட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறாங்க எவ்வளோ டியூரேஷன் உங்களோட ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க மூணுலேருந்து பத்து தான் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் ஆஃப் த ஷார்ட் ஃபிலிம் என்ன லாங்குவேஜில் உங்களோட குறும்படம் இருக்குது அப்படிங்கிறத அந்த காலமில் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குறும்படம் சப் டைட்டிலோட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ்ன்னு சொல்லிக்கோங்க இல்லைன்னு நோன்னு சொல்லிக்கோங்க அடுத்து வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து எஸ் கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கேன்னா எஸ்ன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நோன்னு சொல்லுங்கள் மாதிரி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு முதல் தடவை உங்களோட என்ட்ரி அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமாம்ண்ணா எஸ்ன்னு சொல்லுங்கள் இல்லை நான் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா நோன் சொல்லிக்கோங்க கீழே வந்து ப்ரொசீஜர் இதான் அண்டர்டேக்கிங் சொல்லியிருக்காங்க உங்களோட நேம் உங்களோட ஃபாதர் நேம் என்ன ரெசிடெண்ட் அப்படின்ட்டு உங்களோட சிக்னேச்சரை வந்து மென்ஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ப்ரொசீஜர் நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் அதேமாதிரி ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் முதற்கொண்டு நான் சொல்லிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் ஏன்னா என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களோட வெப்சைட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் திலக் சங்கர்